2009 நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் குறித்து ஆய்வு. மாவட்ட தலைவர்களில் 20 நடைபெற்ற ஆர்ப்பாட்டமும் அதனை ஒட்டி வரக்கூடிய நவம்பர் 15 மாநில தலைவர்கள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்த வேண்டும். இதில் ரெண்டையும் லிங்க் பண்ணி மாவட்டத்தில் உங்களுடைய இதெல்லாம் எப்படி இருந்தது, உளவுத்துறை பதிவு செய்திருக்கிறது. மிக சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை தன்னந்தனியாக நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது 2013 சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இருக்கின்ற பொழுது நாம் நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டம், அதை ஒட்டி மறியல், அதை ஒட்டி கைது செய்யப்பட்டு அந்த ராஜரத்தின ஸ்டேடியத்தில் அடைத்து வைக்கப்பட்டதை விட ஒரு இடைப்பட்ட காலத்தில் கூட்டு சக்தியான போராட்டம் தான் நாம் நடத்தியிருக்கிறோம். அந்த கூட்டு சக்தியான போராட்டத்துக்கு பிறகு தனிமையாக தன்னந்தனியாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியானது தனித்த பெரும்பான்மையுடன் மிக சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். ஏறக்குறைய 30 மாவட்டங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி உளவுத்துறை எனக்கு பதிவு செய்து எண்ணிக்கை அனுப்பி இருக்கிறது. ஏறக்குறைய 6000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார். உளவுத்துறை 6000 என்றால் நம்முடைய மாவட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பாதி எண்ணிக்கை தான், அவர்கள் பாதியை விட இன்னும் குறைத்துதான் சொல்வார்கள். 1/3 தான் கலந்து கொண்டார்கள் எண்ணிக்கையை உளவுத்துறை பதிவு செய்யும். அதை விட 18,000 பேர், 20,000 பேர் கலந்து கொண்டு மிக சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை வெற்றி வாகை சூடியிருக்கிறோம். அந்த வெற்றி வாகையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசுடைய முதல்வர் அலுவலகத்திலிருந்து எனக்கு பதிவு செய்யப்பட்ட கடிதம் வந்திருக்கிறது. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் தொடக்க கல்வி நிர்வாகத்தில் அனாலிசிஸ் செய்யப்பட்டு விரைவில் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவிக்கப்படும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிறது என்ற நல்ல செய்தியையும் உங்களுக்கு நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை 3 வரக்கூடிய நவம்பர் 15 நாம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தனிமையான முறைகளை சென்னையிலே நடத்த வேண்டும். அப்ப சென்னையில் நடத்துகின்ற பொழுது ஏதோ எண்ணிக்கை மிக குறைவான எண்ணிக்கை இருந்தால் இதுதான் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுடைய லட்சணமா உணர்வா என்று வெளிச்சங்கத்துக்காக பேசுவதை விட நம்மிடமே துறவிகளாக இருந்து கொண்டு நான் உண்மை சொன்னேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய துறவுகளுடைய கூடாரங்கள் நம்மை பார்த்து ஏவல் செய்யக்கூடிய நிலைக்கு நாம் ஆளாகாமல் நாம் அறிவித்து இந்த மாவட்டத்திலிருந்து இத்தனை பேரை தான் நான் அழைத்து வருவேன், அதை நான் உறுதியாக இருக்கிறேன் என்ற செய்தியை மாநிலத்துடைய தலைவர் வழியில் மாவட்ட வரையாக கேட்டு அந்த 2 கோரிக்கை 2 பொருளையும் ஒன்றாக நிலைப்படுத்தி தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கடந்த காலத்துல சொல்லுவாங்க, கடந்த காலத்துல ஒரு சில மாவட்டங்கள் 5 பேர் கார்ல வந்து பவனி வந்துட்டு அப்படியே வந்து நினைத்து ஒரு போக்கஸ் போட்டா கொடுத்தாலதான் நீங்க பொதுச்செயலாளர் சொல்லியிருந்தான். அது போல இருக்கக்கூடாது, அது போல இருக்கக்கூடாது. என்னன்னா இத்தனை பேர் தான் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி சொல்லணும், கட்டணம் சொல்லிருக்கேன். அதிகமான செலவினங்கள் செய்யக்கூடிய செலவு செய்யாமல் வரக்கூடிய மாவட்டங்கள் இருக்குது. ராமநாதபுரத்துல இருந்து ஒரு பேருந்துனா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வாடகை வரும். அப்ப 30,000 ரூபாய் செலவு செய்யணும். அப்ப அது மாதிரி இருக்கு சென்னையில எல்லாம் குடிச்சிக்கிறாங்க. அப்ப வந்து நம்முடைய எழுச்சியான அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க இப்ப சொல்லியிருக்க எண்ணிக்கையெல்லாம் பார்த்துட்ட பொழுது எப்படி மிக மாநிலத்தினுடைய பொருளாளர் 2000 ரூபாய் தான் வருது, எப்படி சிறப்பான ஆர்ப்பாட்டமாக அமையும்? ஒரு காலத்தில் போராட்டம் நடத்தினோம் என்றால் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், வேலூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த 5-6 மாவட்டங்கள் அலைகடல 500 பேருக்கு குறையாமல் வருகின்ற பொழுதுதான் எண்ணிக்கை அதிகரித்து அங்கே கூட்டத்தை சிறப்பாக காண்பித்தது. நெல்லையிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து வெறுதிலிருந்து கிளம்ப அங்கிருந்து வர வர அங்கே குறைவான எண்ணிக்கையும் வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்ப அதில் அது அந்த நிலைப்பாடு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால எனது அருமையான ஜோசப் அவர்கள் 75 பேர்னு சொல்றாரு, கடலூர் மாவட்டம் ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டமாக இருக்கின்ற பொழுது
சோறு சமைச்சு போட்டு மிந்திரி பருப்பு அள்ளி கொடுத்து சைக்கிள் பேரில் அழகாக காட்சி கொடுத்த இடம்தான் தென்னாற்காடு மாவட்டம். இப்பொழுது 85 பேரை மட்டும் சொல்லக்கூடிய நிலையில் இருக்குது. அதனால என்னைக்கு அறியப்படுத்தினால்தான் மிக சிறப்பாக இருக்கும். என்னைக்கு என்னைக்கு மிக அதிகமாக இருக்கிறது? 3,100 பேர் கணக்கு போட்டு சொல்லியிருக்காரு. இதுல 45% குறைஞ்சிடும் எனக்கு தெரியும். நான் ஏன்னா 13 ஆண்டுகள அனுபவம் இருக்குது. முன்னூறு பேருக்கு சொல்லுவோம், இந்த வண்டி வந்துருச்சு ஏறுறதுக்கு வரலன்னு சொல்லுவான், அப்பதான் என் மனைவிக்கு முடியும்னு சொல்லிடுவான், படுத்துக்குவான் வீட்டிலேயே. அப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப் தான் வரும். அப்ப வந்து இதுல 3,100 பிப்டி பேருனா 1,500 பேர் வச்சு அந்த ஆர்ப்பாட்டம் தான் எடுத்து இருப்போம். சொல்லுங்க எப்படி இருக்கும்? சென்னை மாநகரத்தில் அந்த கூட்டியா இருக்கிற பொழுது 300 பேர் வருவாங்கன்னு சொல்லுவாரு. ஆனா சென்னை மாநகரத்தில் அவர் காலத்துல அழைச்சிட்டு வர்றதே கிடையாது. 300 பேர் தாங்கி இருக்க அங்கே இங்கே அங்கே இருக்கிறதெல்லாம் என் கூட்டம் பண்ணுவாரு. ஆனா அது கிடையவே கிடையாது. இப்ப வந்து தண்ணிகள் வந்து கொஞ்சம் பிரின்ஸ் செல்வகுமார்லாம் வந்து கொஞ்சம் கடின உழைப்புனால இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி இப்ப சென்னையில நடத்தின ஆர்ப்பாட்டத்தை நல்லா அவர் எழுச்சியா பண்ணிட்டாங்க. அது நடத்தவே மாட்டேன்னு 3 நாள் தான் இருந்துச்சு அவகாசம். நான் பிடிச்சி திட்டேன், நீ ஆர்ப்பாட்டமே நடத்தலன்னா அப்புறம் என்னத்துக்கு மாவட்டம் வச்சிருக்காங்க? பிறகு திருப்பதிக்கிட்டு போயிட்டு வரையில நீ போய் ஆர்ப்பாட்டத்தை உடனே தேதி அனுமதி வாங்கி நடத்துன்னு சொல்றதுனால நடத்தி நீ ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை உருவாக்கிட்டாங்க அந்த ஆர்ப்பாட்டம். இப்போ வந்து வருடத்தில் 4 பங்குனாக்க 1,500 பேர்ல வந்து 500 பேராவது வரணும். 500 பேரை கொண்டு வந்து சேர்க்கணும். இதுல என்ன இடர்பாடுன்னா ஒர்க்கிங் டேஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 15ஆம் தேதி என்பது செவ்வாய்க்கிழமை வருது. லீவ் போடவே மறுப்பாங்க நம்ம ஆளுவா. லாஸ்ட் நவம்பர் மாதம் எனக்கு லீவே இல்லை சொல்லுவாங்க. அப்ப எப்படி கொண்டாடுறது? அதுதான் இப்ப பிரச்சனையே. சென்னையெல்லாம் வந்து ஒரு 1 ஹவர் பெர்மிஷன் கொண்டு ஆனந்து எல்லாரும் திருத்தி கூடாது நிப்பாட்டிருந்தான். என்ன நிப்பாட்டினாதான் அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஒரு ஆஃப் டேவே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் ஆர்ப்பாட்டம் என்பது. இது வந்து நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் இருந்து அந்த இடத்துல நம்ம இருந்தால்தான் நம்முடைய மாவட்ட செயலாளர்லாம் பேசணும், அதுக்குரிய ஸ்டேஜ்லாம் போடணும். ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா ஏதோ 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கத்திட்டு போற ஆர்ப்பாட்டம் கிடையாது. தோழமை சங்கங்கள்லாம் நாங்கள் வரேன்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு சங்கத்திலிருந்து 2 புழுகப்பட்ட ஒரு சங்கம் நம்மளோட ஐக்கியமா இருக்க தமிழ்ச்செல்வி வந்து நான் வந்து வாழ்த்து வளர்க்குறேன் சொல்லுது. அந்த மாட்டெல்லாம் மயக்கம் கொடுத்தவங்க ஏற்கனவே 3/4 மணி நேரத்துக்குள்ள பேசுவோம். அப்ப நம்முடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும்? அதனால கொஞ்சம் எண்ணி பார்த்து மாவட்ட செயலாளர் இன்று முதல் இந்த 15ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் முடிகின்றவரை அதனால தயவு செய்து ஆர்ப்பாட்டம் ஒர்க்கினைஸ் வந்து காலையில 10 மணிக்குன்றது 11 மணிக்கு நம்ம ஸ்டாப் ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிக்கணும். ஆப்டே ஆர்ப்பாட்டம் நடக்கணும். அதுக்குரிய பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும். மாநிலம் அதுக்கு பர்மிஷன் தான் வாங்க வேண்டும். நிறைய வேலைகள் இருக்குது.